இந்திய சுதந்திரப் போராட்டத்தின் போது தனது கவிதைகளால் தமிழர்களிடையே விடுதலையை வேட்கையை எரியவிட்டவர் நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படும் ராமலிங்கனார் ஒரு தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா மெரினா ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் லட்சக்கணக்கான தமிழர்கள் எழுச்சியோடு இந்த வரிகளை முழங்கியதை அறிவோம் இந்த பாடல் வரிகளுக்குச் சொந்தக்காரர் நாமக்கல் கவிஞர் என்று அன்போடு அழைக்கப்படும் வே ராமலிங்கம் ஆவார் இவரது பாடல்கள்தான் சுதந்திரப் போராட்ட காலத்தில் தமிழர்களை எழுச்சியுற செய்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட தூண்டியது இந்த கவிஞர் இல்லமானது வந்து அரசு பொதுப்பணித்துறையின் செயல்பாட்டில் இருக்கு இதுல வந்து அரசு பொது நூலகத்துறையின் மூலமா வந்து கிளை நூலகம் வந்து இங்கு செயல்படுது கடந்த ஆண்டு வந்து சிறந்த நூலக வாசகிறதுக்கான விருதை இந்த நூலகத்துக்கு கொடுத்தாங்க அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை அவர் எழுதிய நூல்கள் பல நூல்கள் எழுதியிருக்கார் மலைக்கல்லன் கதை மிக சிறப்பு பெற்ற ஒரு கதை அதற்கடுபடியாக என் கதை அவருடைய வாழ்க்கை வரலாறு அவளும் அவனும் மிகச்சிறந்த கதையில் அவர் வேலூர் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஓவியர் கோபாலகிருஷ்ண கோகல ஓவியத்தை வரைந்து இன்னும் நாமக்கல் கலையரங்கத்தில் இருக்கு சிறு வயதில் பாடப்படும் பாட்டுகளை கேட்டே கவி பாடும் திறனை வளர்த்து வந்தவர் ராமலிங்கனார் அவர் தொடக்கத்தில் புகழ்பெற்ற நாடக நடிகர் எஸ் ஜி கிட்டப்பா நாடக குழுவிற்கும் அவ்வை சண்முகம் சிறுவர் நாடக குழுவிற்கும் ஏராளமான பாடல்களை எழுதி வந்தார் அப்போது மகாகவி பாரதியாரின் பாடல்கள் மீது தீரா காதல் பிறந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதில் பாரதியாரின் குடும்ப நண்பர் வேங்கடகிருஷ்ண ஐயர் தொடர்பு கிடைத்தது அவரோடு சேர்ந்து காநாடு காத்தானில் பாரதியாரைச் சந்தித்தார் அப்போது பாரதியாரிடம் பாடிக்காட்ட பாரதியாரும் வெகுவாக பாராட்டினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதில் தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில் வேதாரண்யம் நோக்கி நடைபயணம் புறப்பட்டபோது ராமலிங்கனாரின் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்ற பாடல் வரிகள் பட்டி எங்கும் ஒளித்தது காங்கிரசு தொண்டர்களிடையே வேத பாடலாக உருவெடுத்தது அதை கண்டு வியந்த ராஜாஜி திலகர் விதைத்த வித்து பாரதியாக முளைத்தது காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக வளர்ந்தது என்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்றில் உப்பு சத்தியாகிரகத்தில் ராமலிங்கனாரும் கைது செய்யப்பட்டு ஓராண்டு சிறைவாசம் அனுபவித்தார் அங்குதான் தமிழகச் சிந்தனைகளும் அவரின் பால் ஊற்றெடுத்து பீரிட்டன அப்போது சிறை கைதிகளுக்கு திருக்குறள் பாடம் நடத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதில் வெளிவந்த கடவுளின் குழந்தை திரைப்படத்தில் தமிழன் என்று சொல்லடா நிமிர்ந்து நில்லடா பாடலும் பாராட்டை பெற்றது ராமலிங்கனாரின் இலக்கிய பணியை போற்றும் வகையில் பண முடிப்பும் பதவியும் அவரை தேடி வந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தில் பத்தாயிரம் ரூபாய் பண முடிப்பு பெற்ற கலைஞன் இவர் ஒருவரை தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலகத்துக்கு நாமக்கல் கவிஞர் மாளிகைன்னு பேரூச்சி இன்னைக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்கு அது மாதிரி நாமக்கல் கவிஞருடைய இல்லத்துல எங்களுக்கு ஒரு கவிஞருடைய சிலை ஒன்று இருந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பதில் முதல் அரசவை கவிஞராகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கில் சாகித்ய அகாதமி குழு உறுப்பினராகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறில் சட்ட மேலவை உறுப்பினராகவும் பதவி வகித்தார் இவர் எழுதிய உணர்ச்சி பாடல் வரிகள் சுதந்திரப் போராட்டத்தில் தட்டி எழுப்பின என்றால் மிகையல்ல